ஹை ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பாருங்கள், இந்தியாவின் சிறந்த சுற்றுலா கிராமம் எங்கே அப்படின்னா, அசாமில் இருக்கக்கூடிய விஸ்வநாத் காட் அப்படிங்கிறது, பிரம்மபுத்திரா ரிவர் கரையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அப்படிங்கிறது வாரணாசி உத்தரப்பிரதேசம். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேடியம். துர்காவதி புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னா, மத்திய பிரதேசம். இந்தியாவோட 54th புலிகள் காப்பகம் இது, ஓகேவா? 2022 கணக்கெடுப்பின்படி புலி மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசம் தான் அழைக்கப்படுகிறது, ரொம்ப முக்கியம். நாட்டின் முதல் வரைபட அருங்காட்சியகம் முசோரியில் தொடங்கப்பட்டிருக்கு, ஓகேவா? உத்தரகாண்டில் முதல் கலங்கரை விளக்கு திருவிழா வந்து கோவாவில் நடைபெற்றிருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு வெளியிட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்பாங்க, பீகார். ஸோ அதில் இந்த இருக்கிற டேட்டா அவ்வளோவா தெரிஞ்சுக்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாலும் நமக்கு இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, பீகார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இந்த சம்மக்கா சரக்கா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், தெலுங்கானாவில் அமைய உள்ளது, மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகம். ஸோ இதோட இதோட மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? உத்தரப்பிரதேசத்தோட முதல் சூரியசக்தி நகரம் எதுனா அயோத்தி. மாநில நீர்வாழ் விலங்காக உத்தரப்பிரதேசத்தில் இந்த கங்கை ஆற்று ஓங்கில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது.